सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम सायराम। ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 15வது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹா, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹா, ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ குலதேவதாயை நமஹா, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹா, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹா. அபாரமான புண்ணியம் கனிந்து வரும் பொழுது சாயி தர்சனம் கிடைக்கிறது. அப்படி தர்சனம் கிடைத்தவர்களை மூன்று விதமான தாபங்கள் பாதிக்காது. மேலும் பரமார்த்தத்தை, அதாவது மெய்ப்பொருளை அடையும் பாதைகள் புலன்படும். ஸ்ரோதாக்கள் தயவு செய்து ஒரு கணம் குருவை தியானம் செய்யுங்கள். இந்த கதையில் ஸ்ரத்தையுள்ள மனதுடன் என் பக்கம் பார்வையை திருப்புங்கள். நம் விஷயம் நமக்கே தெரியும், எதற்கு வீண் முயற்சி என்று சொல்ல வேண்டாம். என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை சமுத்திரத்திற்கு ஒப்பிடலாம். சாகரம் கரை கடந்து நிரம்பி இருந்தாலும் நதிகளை திருப்பி அனுப்புவதில்லை. சஹசிரதாரையாக மேகங்கள் மழை சொரிகின்றன. அந்த நீருக்கும் கூட இடம் கொடுக்கிறது சாகரம். அதேபோல் சஜ்ஜனங்களாகிய ஸ்ரோதாக்களே, தாங்கள் சாகரமான உங்களில் என்னை முழுக்காட்டி விடுங்கள். என்னை புறக்கணிக்க வேண்டாம். தீனர்களை கைவிடுவது நல்லதல்ல. நிர்மலமான கங்கா ஜலமானாலும் ஊரில் உள்ள சாக்கடை நீர் பெருக்கானாலும் இரண்டிற்கும் சாகரத்தில் இடமுண்டு. சாகர சங்கமத்தினால் மாசுகள் நீங்குகின்றன. அதனால் ஸ்ரோதாக்கள் மனதில் கதாசிரவணத்தில் விருப்பம் இருந்தால் என் மேல் தயை காட்டி பிறவி பயனை அடைய முடியும். இந்த கதாமிருதத்தை ஸ்ரத்தையுடனும் மதிப்புடனும் பொறுமையுடனும் கேட்டால் ஸ்ரோதாக்கள் பிரேமை நிறைந்த பக்தியை பெற்று பெரும் பேறு பெறுவார்கள். பக்தர்கள் சகஜமாக பரம்பொருளையும் ஸ்ரோதாக்கள் பக்தியையும் முக்தியையும் கள்ளமற்ற மனதுடையவர்கள் சுகசாந்தியையும் பெறுவார்கள். எல்லோருக்கும் உண்மையிலேயே புகலிடம் கிடைக்கும். குருமுகத்திலிருந்து வெளிப்படும் மதுர கீதத்தை கேட்டால் பவபயம் என்னும் தொல்லை நீங்கிவிடும். ஆத்ம தத்துவம் தானே பிரகடமாகி ஸ்ரோதாக்கள் மனதுக்கு ஆனந்தமளிக்கும். இந்த அத்தியாயத்தில் பிரேமமயமான ஒரு பக்தன் சாயியை பிரார்த்திப்பது குறித்தும், சாயி அவனுக்கு தர்சனம் கொடுத்து எப்படி பிரசன்னரானார் என்பதையும் கேளுங்கள். பூனை குட்டிகள் அப்பொழுதுதான் பால் குடித்து முடித்திருக்கும். பால் கொடுத்த பிறகு தாய்ப்பூனை வெளியே போய் திரும்பி வந்தால் குட்டிகள் பிரேமையுடன் மீண்டும் மீண்டும் பால் குடிக்க வேண்டுமென்று தாயிடம் ஓடி வருகின்றன. இப்படி இருக்க அந்த தாய்ப்பூனை தொல்லை பொறுக்க முடியாமல் ஒரு முறை குர் என்றால் குட்டிகள் பேசாமல் இருக்கும். தாய்ப்பூனை சும்மா உட்கார்ந்தாலே போதும், குட்டிகள் அதனை சுற்றி கூடி பிரேமையுடன் தன் நகங்களால் கீறினால் தாய்க்கு பால் அதிகம் சுரக்கும். அப்பொழுது தாய் குர் குர் என்று சப்தம் செய்யாமல் பிரேமையுடன் நிலத்தின் மீது கால் நீட்டி கொண்டு புரளும். பிரேமை ஜனித்தவுடனேயே சலிப்பு மாயமாக மறைகிறது. குட்டிகளை கெட்டியாக தன்மேல் இருத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் அவைகளை நக்குகிறது. எப்படிப்பட்ட விசித்திரமான காட்சி! குட்டிகள் தம் நகங்களால் தாயின் மார்பகத்தை கீறினால் பிரேமையின் ஊற்று பெருகி பாலின் தாரை பெருக்கெடுத்து ஓடச் செய்கிறது. அந்த குட்டிகளின் தன்னிகரில்லாத பிரேமை தாய்க்கு பாலின் தாரையை உற்பத்தி செய்வது போல உங்களுக்கு சாயி பாதங்களின் மீது பிரேமையின் ஆவேசம் கனன்று எழுந்தால் அது சாயியின் இதயத்தை உருகச் செய்து விடுகிறது.
ஒரு முறை ஹரிபக்த பாராயணனான தாஷ்கனுவின் கேட்பதற்கு இனிய சங்கீர்த்தனையை தானே மக்கள் கௌபீனீஸ்வரர் கோயிலில் ஏற்பாடு செய்தார்கள். நல்லோர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி தாஷ்கனு ஹரிகதையை பிரவச்சனம் செய்தார். ஆனால் ஒரு பைசா கூட வாங்கி கொள்ளவில்லை, துரபிமானியாக இருக்கவில்லை, பிரசங்கிக்கு ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டும் என்பதில்லை, உடம்பில் மேல் வஸ்திரமோ தலையில் தலைப்பாகையோ கூட இல்லை, இடுப்பில் சாதாரண கரை வேஷ்டி. ஆனால் அவருடைய உடையின் சோக கதையை கேட்டால் வினோதமாக இருக்கும். திடச்சித்தரான பாபாவின் சாமர்த்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை தாஷ்கனுவின் கதை ஷீரடி கிராமத்தில் நடந்தபொழுது அவர் கோட்டு உத்தரியம் தலையில் பேட்டா அணிந்து இவ்வித உடையில் புறப்பட்டார். வணக்கத்துடன் பாபாவின் அருகில் போய் சந்தோஷமாக நமஸ்கரித்தார். பாபா, வா வா, கல்யாண மாப்பிள்ளை போல் அலங்கரித்து கொண்டு எங்கே போகிறாயப்பா என்று அவரை கேட்டார். கீர்த்தனை செய்வதற்கு போகிறேன் என்று தாஷ்கனு சொன்னார். மீண்டும் பாபா அவரிடம், கோட்டு உத்தரியம் பேட்டா இவையெல்லாம் எதற்கு? எதற்காக இவ்வளவு முயற்சி? நமக்கு இவையாவும் தேவையில்லை. ஷரீரத்தின் மீது ஏன் இந்த பாரம்? என் முன்னேயே இவைகளை எரிந்துவிடு என்றார். சாயியின் ஆணைப்படி தாஷ்கனு அப்பொழுதே அவைகளை களைந்து அவர் சரணங்களில் வைத்துவிட்டார். அன்றிலிருந்து இன்று வரையும் அவர் கீர்த்தனை சமயத்தில் எப்பொழுதும் அங்கி இல்லாமல் கையில் சப்பலாக்கட்டையும் கழுத்தில் மாலையும் தரித்து வந்தார். ஆச்சாரத்திற்கு இது எதிரிடையானாலும் இதற்கு மிக பவித்திரமான மூலம் ஞானிகளிலும் ஞானியான நாரதனின் பிரசித்த மார்க்கம். இது நாரத சம்பிரதாயம். இதிலிருந்து ஹரிதாச பரம்பரை ஆரம்பமாகிறது. பாபாவின் உத்தேசம் அந்தரங்க பரிசுத்தி, வெளி அலங்காரங்கள் இவர்களுக்கு தேவையில்லை. கீழ்பாகத்தை மட்டும் வஸ்திரத்தினால் மறைத்து கொண்டு தாள தம்பூராக்கள் எடுத்துக்கொண்டு வாயினால் ஹரிநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் நாரதனின் உருவம் எல்லோருக்கும் பரிச்சயமானது. சாய சமர்த்தனின் கிருபையினால் தாஷ்கனு சத்புருஷர்களின் கதைகளை தானே சொந்தமாக இயற்றி பணம் ஒன்றும் எடுத்துக்கொள்ளாமல் கீர்த்தனம் செய்து புகழ்பெற்றார். சாயி பக்தியில் மேலும் உற்சாகம் அதிகரிக்க செய்து அவர் புகழை தாஷ்கனு பரவச் செய்தார். ஆத்மானந்த கடலிலிருந்து சாயி பிரேம ரசத்தை விதரணம் செய்தார். பக்த சிரோமணியான சாந்தோர்கருக்கு பக்தர்கள் மிகவும் கடன்பட்டிருக்கிறார்கள். சாயி பக்தி நன்றாக பரவ இவரே மூல காரணம். தாஷ்கனு ஷீரடிக்கு வருவதற்கும் காரணம் சாந்தோர்கர்தான். அநேக பிரதேசங்களில் அவரது ஹரிகீர்த்தனை சாயி பஜனை நடந்து வந்தது. புனே நகரத்தில் ஷோலாப்பூர் முதலிய பிராந்தியங்களில் சாயி மகாராஜின் புகழ் அச்சமயம் பரவியிருந்தது. ஆனால் கொங்கண பிராந்திய மக்கள் மத்தியில் சாயி பக்தியை பரப்பியவர்கள் இவர்கள் இருவரே. பம்பாய் பிராந்தியத்தில் இந்த இரண்டு பேர்கள் மூலமே சாயி பக்தி பரவியது. தயாளுவான சாயி மகாராஜ் அவர்கள் முகாந்திரமாகவே எல்லோருக்கும் தெரிய வந்தார். ஸ்ரீ கௌபினீஸ்வர தேவஸ்தானத்தில் சாயி கிருபையினால் ஹரிகதை, ஹரிநாமம், ஜெய ஜெயகாரங்களுடன் கேட்பவர்களுக்கு மெய்சிலிர்ப்பு உண்டாக்கியது. சங்கீர்த்தகர்களில் பலர் வருவார்கள். ஸ்ரோதாக்களும் பலவிதம். சிலருக்கு ஹரிதாசனின் கதை சொல்லும் முறை, சிலருக்கு தாஷ்கனுவின் அங்க சேஷ்டைகள், மற்றும் சிலருக்கு ஹரிகானம் பிடிக்கும். வா வா, தாசர் எவ்வளவு நன்றாக பாடுகிறார் என்று மிகவும் புகழ்வார்கள். அவர்களில் சிலர் விட்டலுடைய நாமஸ்மரணையில் மெய்மறந்து பிரேமையினால் எவ்வளவு நன்றாக நாட்டியமாடுகிறார் என்று சொல்லுவார்கள். சிலருக்கு பக்திபூர்வமான முதல் பாகம் இஷ்டம்,
சிலருக்கு கதாபாகத்தில் அபிருச்சி, சிலருக்கு ஹரிதாசர் மற்றவர்களை அனுகரித்து, அதாவது பிறர் போல் நடித்து செய்யும் ஹாசியம் பிடிக்கும். உபகதைகளை சிலருக்கு இஷ்டம். ஹரிதாசன் அதிகம் படித்தவனாக இருந்தாலும் பண்டிதனானாலும் வியாக்யானத்தின் உள்ளர்த்தங்களை நன்றாக சொல்ல வல்லவனானாலும் கதை சொல்வதில் மட்டும் சமர்த்தனாக இருந்தாலும் கதா ஸ்ரவணத்தின் சுவை வேறு வேறாக இருக்கும். இப்படியாக ஸ்ரோதாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பரமேஸ்வரனிடமும் சத்குரு சரணாலயங்களிலும் பிரேமையுடன் ஸ்ரத்தையையும் பக்தியையும் வளர்த்து கொண்டு இருக்கும் ஸ்ரோதாக்கள் அபூர்வம். நன்றாக கேட்பவர்களின் அஞ்ஞானம் உண்மையிலேயே விலகாவிட்டால் அந்த விதமான ஸ்ரவணம் பயனற்றது. அதனால் பிரயோஜனம் என்ன? அழுக்குகளை கழுவுவதற்கு உதவாவிட்டால் அதை சோப்பு என்று எப்படி சொல்ல முடியும்? அவித்யை மற்றும் அஞ்ஞானம் நீங்கி போகாவிட்டால் அது எப்படி ஸ்ரவணமாகும்? சோல்கர் மிக பக்தியுள்ளவன். சாயி மேல் அவனுக்கு பிரேமை பொங்கி வந்தது. சாயிபாபா, தயாளு, இந்த தீனனை அனுகிரகியுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். பாவம், அவன் ஏழை தாலுக் உத்தியோகஸ்தன், குடும்ப பாரத்தை வகிப்பதில் அசமர்த்தன். பிரபுத்துவ பதவியில் குடும்பத்திற்கு சரிவரும் சம்பாத்தியம் கொடுக்க வேண்டுமென்று பாபா மீது பாரத்தை போட்டான். சாதாரணமாக கோரிக்கை சமர்ப்பிப்பவர்கள் தம் அபீஷ்டம் நிறைவேறினால் உச்சிதமான சாமான்கள் வாங்கி பிராமண சந்தர்ப்பனை செய்வேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். 1000 பேருக்கு போஜனம் செய்விப்பேன் என்றோ அல்லது 100 கோதானம் செய்வேன் என்று தனவந்தர்கள் வேண்டிக் கொள்வார்கள். சோல்கர் முற்றிலும் ஏழை. ஆனால் ஏதாவது வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்தான். சாயி சரணங்களை தியானித்து தீனவதனனாக இப்படி சொன்னான். பாபா, எனக்கு பெரிய குடும்பம். சர்க்கார் வேலையை நம்பியிருக்கிறேன். வேலை உறுதியாவதற்கு பரீட்சை எழுத வேண்டும். சிரமப்பட்டு பரீட்சையில் ஜெயித்தால் சரி, இல்லாவிட்டால் இப்போது இருப்பது கூட கை நழுவி போய்விடும். உங்கள் கிருபையினால் பரீட்சையில் பாஸ் செய்தால் உங்கள் பாதங்களில் ஆஜராகி உங்கள் பெயரில் கல்கண்டு விதரணம் செய்வேன். இது என் திடமான நிச்சயம். அவனது கோரிக்கை நிறைவேறி மிக மகிழ்ச்சி அடைந்தான். கோரிக்கை, அதாவது வேண்டுதல் நிறைவேறுவதற்கு தாமதமாகும் என்று சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டான். வழிச்செலவிற்கு பணம் வேண்டும். வெறும் கையுடன் எப்படி போவது? அதனால் இன்று நாளை என்று நாட்களை கடத்தினான். உயரமான சயாத்ரி மலைத்தொடரையாவது, நானேகாட் என்ற பர்வதத்தையாவது தாண்டினாலும் தாண்டலாம். ஆனால் சம்சாரிக்கு வீட்டு வாயிலை கூட தாண்டுவது மிக கஷ்டம். ஷீரடி வரை சென்று திரும்புவதற்காக, அதாவது செலவிற்காக சர்க்கரை கலந்த வஸ்துக்கள் சாப்பிடுவதில்லை. டீ கூட சர்க்கரை இல்லாமல் குடித்து வந்தான். இப்படியாக சில தினங்கள் சென்றதும் சமயம் கூடி வந்து ஷீரடிக்கு போனான். கோரிக்கையை தீர்த்து ஆனந்தமடைந்தான். சாயியை தர்சனம் செய்து கொண்டு சாயி சரணங்களுக்கு சாஷ்டாங்க பிரணாமம் செய்து பரிபூரணமாக சந்தோஷமடைந்தான். நிர்மல மனத்துடன் சாயிக்கு தேங்காய் ஒன்றை சமர்ப்பித்து கல்கண்டும் கொடுத்தான். சாயி பக்தர்களே, 15வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.